இலங்கையில் தமிழர்கள் உயிர் நீத்தமைக்கான காரணம் இன்னமும் தீர்க்கப்படவில்லை. தமிழர்களுக்கான பிரிட்டனின் அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு வலியுறுத்தல். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முதல் கட்டமாக 100 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் வழங்கியது. நிலக்கரி கொள்வனவு செய்ய பணம் இல்லை, சிக்கலில் மின் உற்பத்தி. முல்லைத்தீவில் மதுபோதையில் வந்த போலீசார் மாணவர்கள் மீது தாக்குதல். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கைதி மகாபலி ஆற்றில் சடலமாக மீட்பு. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் புதையல் தூண்ட முற்பட்டவர்கள் கைது. மொட்டு கட்சிக்குள் பிளவு, மஹிந்தவின் நெருங்கிய சகா சஜித்துடன் இணைவு. போராட்டத்தில் யாழ் மாவட்ட செயலரின் செயலுக்கு பலரும் பாராட்டு. யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து மட்டக்களப்பு வரை ஆரம்பமான சுதந்திர தின கரிநாள் போராட்டத்துக்கு யாழ் மாவட்ட செயலர் அம்பலபான சிவபாலசுந்தரன் செயற்பட்ட விதம் பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்த மாபெரும் பேரணி நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமாகி காங்கேசந்துறை வீதியால் பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் வீதியால் வருகை தந்த யாழ் மாவட்ட செயலாளர் தனது வாகனத்தின் முன்பக்கத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் என்ற காட்சிப்படுத்தல் பலகையை நீக்கி போராட்டம் விலகும் வரை காத்து நின்றார். அவரது செயற்பாடு தொடர்பில் அங்கு நின்றவர்கள் பலரும் தமது பாராட்டை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடையில் இணைந்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தலைமையில் காலி கினிதும பகுதியில் இடம்பெற்ற பேரணியில் அவர் கலந்து கொண்டுள்ளார். இந்த நாட்டில் பட்டினியை ஒழிக்கும் செயற்பாட்டுக்கு சயித் பிரேமதாசா உழைக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அவருடன் தனது உயிருள்ளவரை இணைந்து செயற்பட உள்ளதாக வீரக்குடி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு மஹிந்த ராஜபக்ச காரணம் அல்ல, அதனால் அவர் அதற்கு பொறுப்பு கூற தேவையில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் நேற்று மாலை கனரக இயந்திரம் கொண்டு புதையல் தோண்ட முற்பட்ட வேளை இராணுவத்தினர் கொடுத்த தகவலுக்கமைய முல்லைத்தீவு போலீசாரால் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது புதையல் தோண்ட பயன்படுத்திய கார் ஒன்றும் கனரக இயந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் முள்ளியவளை பகுதியினைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஏனைய 6 பேர் அனுராதபுரம் பகுதியினைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் சனிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதும் அவர்கள் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பொம்மை வெளியைச் சேர்ந்த கைதி தப்பிச் சென்ற நிலையில் மகாவலி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வழக்கில் கைதான குறித்த நபர் பள்ளிகள திறந்தவெளி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் சென்ற அவர் பள்ளிகள இராணுவ முகாமுக்கு அருகிலுள்ள மகாவலி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேபிபுரம் பகுதியில் பாடசாலை மாணவர்கள் 2 பேர் மீது மதுபோதையில் வந்த 3 போலீசார் தாக்குதல் நடத்தியதாகவும் இது தொடர்பாக முல்லைத்தீவு உதவி போலீஸ் அத்தியகச்சர் காரியாலயத்தில் முறைப்பாடு செய்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் இதற்கு நீதியை பெற்றுத்தருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேபிபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நண்பர் ஒருவரின் பிறந்த தின கொண்டாட்டத்தை நிறைவு செய்து சுமார் 300 மீட்டருக்குள் இருந்த தமது வீட்டுக்குள் 15 வயதுடைய மாணவர்கள் 2 பேர் சென்றுள்ளனர். இதன்போது தேபிபுரம் பகுதியிலிருந்து முச்சக்கர வண்டியில் மதுபோதையில் வருகை தந்த புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தின் 3 போலீஸ் அதிகாரிகள் மாணவர்களை மறித்து அவர்களிடமிருந்த தொலைபேசிகளை பறித்துவிட்டு 2 பேரும் போதைப் பொருட்களை பாவித்துவிட்டு வருகிறீர்களா என கேட்டு 2 பேர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். போலீசார் தாக்குதல் மேற்கொண்ட போது மாணவர்கள் கத்திய சத்தம் கேட்டு பெற்றோர் வந்தபோது போலீசார் குறித்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின் உற்பத்திக்காக நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு லங்கா நிலக்கரி நிறுவனத்துக்கு நிதி தேவையாக உள்ளது. ஆனால் இலங்கை மின்சார சபையிடம் நிதி கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பணப்பற்றாக்குறை காரணமாக நிராகரிக்கப்பட்டது. இன்று இலங்கை பெறும் நிலக்கரி கப்பல் ஒன்றுக்கும் அடுத்த கப்பலுக்குமான முன்பணத்துக்காக 12.32 மில்லியன் தேவைப்படுகின்றது. இலங்கை மின்சார சபைக்கு நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு நிதி இல்லை எனவும் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் இலங்கை மின்சார சபையின் தலைவர் நலிந்த இளங்ககோன் தெரிவித்துள்ளார். இதனால் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் பணிகள் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஆரம்ப செலவுகளை ஈடு செய்வதற்காக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு 100 மில்லியன் ரூபாவை திரைசேரி வழங்கியுள்ளது. தேர்தலுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய 10 பில்லியன் ரூபாயில் முதல் கொடுப்பனவாக 800 மில்லியன் ரூபாவை பிப்ரவரி மாத இறுதிக்குள் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. வாக்கெடுப்புக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான நிதியை திரைசேரி அரசாட்சகத்துக்கு வழங்கியுள்ளது. போலீஸ் திணைக்களம் மற்றும் அரசாங்க அச்சு திணைக்களம் ஆகியன இரண்டும் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கான நிதியை திரைசேரியிலிருந்து நேரடியாக பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதன் 75 வருட கால வரலாற்றில் சுமார் 10,000 தமிழர்களின் இழப்பை சந்தித்துள்ளது. இருப்பினும் இந்த இழப்புக்கான அடிப்படை காரணம் இன்னமும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது என சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழர்களுக்கான பிரிட்டனின் அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு, தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையான அரசியல் தீர்வொன்றை இலங்கை கண்டறிவதை உறுதி செய்யுமாறு பிரிட்டன் அரசாங்கத்திடம் சர்வதேச சமூகத்திடமும் வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரிட்டன் வாழ் தமிழர்களை உள்ளடக்கிய தமிழர்களுக்கான அனைத்து கட்சி பாராளுமன்ற குழுவினால் இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் தொடர்ந்து நிகழும் இராணுவமயமாக்கல், போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை என்பன தொடர்பில் நீதி பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்படாமை தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வினை அடைவதில் ஏற்பட்டுள்ள தோல்வி ஆகிய விடயங்களை முன்னிறுத்தி இலங்கையின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை புறக்கணித்துள்ள வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடனான நமது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றோம். அதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் அதிகரித்து வரும் வன்முறைகள் மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் போராட்டக்காரர்கள் தொடர்பிலும் நாம் உமது கரிசனையை வெளிப்படுத்துகின்றோம். சிவில் மக்களின் செயற்பாடுகளில் தொடர்பட முடியும் என பிரிட்டனில் அனுமதிக்கப்படும் எண்ணிக்கையை விடவும் 2 மடங்கு இராணுவத்தினர் இலங்கையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அதேவேளை தமிழ் மக்களுக்கு எதிரான மீறல்கள், கண்காணிப்புகள், ஒடுக்குமுறைகள் என்பன தொடர்கின்றன. அது மாத்திரமின்றி தமிழ் மக்கள் பொருளாதாரத்திலிருந்து புறந்தள்ளப்படுவதுடன் அவர்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு வணக்கஸ்தலங்கள் அழிக்கப்படுகின்றது. இந்த வகையில் இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல்கள் மற்றும் இனப்படுகொலைகள் என்பன தொடர்பில் சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்றை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்திடமும் ஏனைய சர்வதேச பங்காளிகளிடமும் கேட்டுக்கொள்கின்றோம் என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை ஆட்சிக்குள் அதிகபட்ச அதிகார பகிர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த தேசத்தை பிரிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். நான் மேலோட்டமான நிலைக்கு வலி நிவாரணிகளுடன் சிகிச்சையளிக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் உடல்நலக் குறைவுக்கான மூல காரணத்தை குணப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளேன். இது சவாலானது மற்றும் கடினமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து திட்டமிட்டு செயற்பட சம்மதித்தால் 2048ஆம் ஆண்டளவில் இலங்கையை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற முடியும் என குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவிக்கையில், இன்று நான் பாரம்பரிய சுதந்திர தின அறிக்கையை வழங்க மாட்டேன். நாம் பெற்ற சுதந்திரத்தை பற்றி நான் சிந்திக்க போவதில்லை. மறைந்த டி.எஸ். அண்ணாவுக்கு உட்பட நாட்டின் சுதந்திரத்துக்காக அர்ப்பணிப்புடன் கடுமையாக உழைத்தவர்களை கௌரவிக்கும் அதேவேளை இன்று நாம் இழந்திருக்கும் சுதந்திரத்தை மீளப்பெறுவதில் கவனம் செலுத்துவேன். சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்னர் மதிப்புக்குரிய லண்டன் டைம்ஸ் நாளிதழ் இலங்கை கிழக்கில் சுவிட்சர்லாந்தாக விரைவில் மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்று தலையங்கம் எழுதியது. கிழக்கில் வேறு எந்த நாட்டுக்கும் இது போன்ற பார்வையை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இன்று நமக்கு என்ன நேர்ந்தது? இன்று நாம் இதுவரை அனுபவித்திராத, வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளோம். ஏன் இப்படியொரு நிலையை நாம் சந்திக்க வேண்டும்? அப்படிப்பட்டதற்கு யார் பொறுப்பு? உண்மையாக இருப்போம், இந்த நிலைக்கு நாம் அனைவரும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பொறுப்புள்ளவர்கள். நாம் யாரும் விரல் நீட்டி ஒருவரையொருவர் குற்றம் சொல்ல முடியாது. ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தவறு செய்தோம். அந்த தவறுகளை முழுமையாக சரி செய்ய முடியாவிட்டாலும் அவற்றை திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் காலஞ்சென்ற டி.எஸ். ஜனநாயக பின்பற்றிய கொள்கையானது அனைத்து இலங்கையர்களுக்கும் ஒன்றிணைப்பதாகும். சிங்கள, தமிழ், முஸ்லிம் மற்றும் பரங்கியரென அனைவரும் இலங்கையர்களாக முன்னேற வேண்டும் என்று அவர் நம்பினார். ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இனம், மதம், பிரதேசம் என பிரிந்தோம். ஒருவரையொருவர் சந்தேகமும் விரோதமும் வளர்க்கும் அளவுக்கு பிரிந்தோம். இந்த பிரிவினையை பயன்படுத்தி அதிகாரத்தை பெற பல்வேறு குழுக்கள் மக்களிடையே மேலும் விரிசல்களை உருவாக்கின.
அத்தகைய குழுக்களை நிராகரிப்பதற்கு பதிலாக இதே குழுக்களுக்கு நாங்கள் அதிகாரத்தை வழங்கினோம். அரசியலில் உண்மைக்கு பதிலாக பொய்கள் பரப்பப்பட்டன. உண்மையை பேசிய அரசியல்வாதிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டனர். நாட்டின் உண்மை நிலையை சுட்டிக்காட்டி அதற்கான பரிகாரங்களை தேடுபவர்களுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. ஆயினும் கூட தங்கள் பொய்களால் மக்களை திருப்திப்படுத்தியவர்கள் அதிக அங்கீகாரத்தை பெற்றனர். ஒருமித்த அரசியல் கலாச்சாரத்தில் சிக்கிக் கொண்டோம். எங்களின் குணாதிசயம் கடன் வாங்கப்பட்ட வளங்களை சார்ந்தது மற்றும் நாங்கள் இன்னும் அதிகமாக கடன் வாங்கினோம். அரச வளங்களில் வசந்தம் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த வசந்தத்திலிருந்து பெறப்பட்ட பல்வேறு வளங்களை மக்களிடையே பகிர்ந்தளிப்பதே ஆட்சியாளர்களின் கடமை என்று பலர் கருதினர். அதன்படி வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோடு பல்வேறு பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பணமும் கிடைத்தது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாங்கள் நாட்டின் சார்பாக வாக்களிக்கவில்லை. அதற்கு பதிலாக நாங்கள் ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்தோம். ஒரு வேலையை பெறுவதற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலையில் அனுமதி பெறுவதற்கும் ஒப்பந்த கேள்வி அறிவித்தலில் வெற்றி பெறுவதற்கும் நம்மில் பெரும்பாலானோர் போட்டியிட்டது நாட்டுக்காக அல்ல, ஆனால் தனிப்பட்ட அதிகாரத்துக்காக, அதிக சலுகைகளுக்காக மற்றும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவாகும். நாங்கள் வாக்குறுதிகளில் சிக்கிக் கொண்டோம் மற்றும் கோஷங்களை சகித்தோம். இதன் விளைவாக நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்கள் அதிக அளவில் கடன் வாங்கினோம். போராட்டங்களின் முழக்கங்கள் சரியானவை என்பதை நிரூபித்தோம். முதலீட்டை விட நுகர்வுக்காக அதிகம் கடன் வாங்கினோம். இருப்பினும் பௌத்த தத்துவத்தின்படி ஒருவர் முதலீட்டு நோக்கங்களுடன் கடன் வாங்க வேண்டும், நுகர்வுக்காக அல்ல. நாம் பௌத்தத்தை பற்றி பேசும் போது நமது செயல் புத்தரின் போதனைகளுக்கு பொருந்தவில்லை. சிங்கப்பூரை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான மூலோபாயத்தை ஆராய்ந்து வகுக்க இலங்கை வருகை தந்த லீக்வான் ஜூ பல வருடங்களுக்கு பிறகு இவ்வாறு கூறினார். அனாவசியமாக அரசியலுக்கு முன்னுரிமை அளிப்பதால் இலங்கையில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையை முன்னுதாரணமாக பின்பற்றினால் இன்றைக்கு சிங்கப்பூர் கூட அழிந்திருக்கும். உண்மையில் நாம் அழிவு நிலையை அடைந்துள்ளோம். நான் விரும்பாவிட்டாலும் இந்த காயத்தை என்றென்றும் விரும்புவர்கள் இருக்கிறார்கள். இந்த காயம் கடினமாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் குணப்படுத்த முயல்வோம். துன்பத்தையும் வலியையும் சிறிது நேரம் பொறுத்து கொண்டால் காயத்தை முழுமையாக குணப்படுத்தலாம். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து விடுபட குறுகிய அரசியலில் இருந்து விலகி செல்ல வேண்டும். ஒரு தாயின் பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து இந்த சவாலை எதிர்கொண்டு இந்த நாட்டின் வெற்றிகரமான அபிவிருத்தியை நோக்கிய பாதையை வலுப்படுத்துவதற்கு எமது முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும். அனைத்து வேறுபாடுகளையும் விட்டுவிட்டு இலங்கை குடிமக்களாக நாம் அனைவரும் முன்னேற வேண்டும். எனவே வலுவான புதிய பொருளாதாரத்துக்கான அடிப்படையும் அடித்தளமும் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு தேவையான கடினமான கட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து கொண்டிருக்கின்றோம். தாமதமின்றி அவர்களின் சம்மதத்தை பெறுவோம் என எதிர்பார்க்கின்றோம். பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதால் மட்டும் திருப்தி அடைய முடியாது. முழு அமைப்பையும் மாற்ற வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டமன்றம், பாராளுமன்றம், நிர்வாகத்துறை, அரச இயந்திரம் போன்ற அனைத்து பகுதிகளும் நவீன காலத்துக்கேற்றவாறு மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த மாற்றத்தால் தேசமும் நாமும் பயனடைய வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் கருத்துக்களுக்கு புதிய அரசியலமைப்பில் அதிக இடம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த முறை மாற்றத்துக்காக நாங்கள் பல உத்தரவுகளை பாராளுமன்றத்தில் முன்மொழிகின்றோம். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான பிரச்சினைகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கான அமைச்சரவை உபக்குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதன் முடிவுகள் மற்றும் அவை செயல்படுத்தும் திகதிகள் தெரிவிக்கப்படுகின்றன. அதன் மூலம் அந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. காணி, கைதிகளை விடுவித்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளோம். மேலும் ஒற்றை ஆட்சியுள் அதிகபட்ச அதிகார பகிர்வுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த தேசத்தை பிரிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். நான் மேலோட்டமான நிலைக்கு வலி நிவாரணிகளுடன் சிகிச்சை அளிக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் உடல்நலக் குறைவுக்கான மூல காரணத்தை குணப்படுத்த இது சவாலானது மற்றும் கடினமானது. ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து நான் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் எடுக்கப்பட்ட பல தீர்மானங்கள் மக்கள் விரும்பாதவை என்பதை நான் அறிவேன். இருப்பினும் அந்த முடிவுகளால் இன்று இந்த நாட்டில் எந்த குடிமகனும் எரிபொருளுக்கு வரிசைகளில் நீரிழப்பு காரணமாக இறக்க மாட்டார்கள். வாயு இல்லாமல் நீங்கள் பட்டினி கிடக்க மாட்டீர்கள். உரம் இல்லாமல் சாபம் இல்லை. எனவே
அராஜக அரசியல் சக்திகள் எந்த தடைகளை உருவாக்க முற்பட்டாலும் இந்த நாட்டை நேசிக்கும் பெரும்பான்மையான மக்களுடன் இணைந்து இந்த புதிய சீர்திருத்த திட்டத்தை தொடர்வேன். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு ஒற்றுமையாகவும் திட்டமிட்டு முன்னோக்கி சென்றால் 2048 நாம் வளர்ந்த நாடாக மாறலாம். உலகில் வேறு எந்த தேசத்திடமும் பிச்சு எடுக்காத வளர்ச்சியடைந்த நாடாக மாற வாய்ப்பு உள்ளது. உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும் மற்றும் அது சாத்தியமாகும். நமது குழந்தைகள் உலகின் மற்ற நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய புதிய நாட்டை உருவாக்குவது நமது கூட்டு பொறுப்பாகும். எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தை சமாளிக்க அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றுபடுவோம், கை கோட்போம். நாம் திட்டமிட்டபடி அடுத்த 25 ஆண்டுகளில் ஒன்றிணைந்த கரங்களுடன் ஒன்றுபட்ட பயணத்தை மேற்கொள்வோம். அனைத்து தரப்பினரின் கருத்துக்களுக்கேற்ப அந்த திட்டங்களை மேலும் வளர்ப்போம், வலிமை பெறுவோம், அவற்றை இன்னும் முறையாக நெறிப்படுத்த செய்யலாம். இந்த முயற்சியில் இலங்கையில் வாழும் நாம் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் வாழும் இலங்கையர்களும் இந்த பயணத்துக்கு தோள் கொடுக்க வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த இலக்குகளை அடைய அனைவரும் முடிந்தவரை பங்களிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிப்போம். ஒரே தாயின் பிள்ளைகளாக ஒன்றுபடுவோம். சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் 2048 ஆண்டுக்குள் நமது நாட்டை உலகிலேயே மிகவும் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவோம்.